கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள், ஜபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றும் உறைவிடமாக இருக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தினுடைய முதல் தேதியிலிருந்து இன்று வரையிலும் ஒவ்வொருவரையும் கண்ணின் கண்மணியைப் போல பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தினீர், உமக்கு நன்றி. இந்த மாதத்தினுடைய நிறைவு தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கும் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் சொல்லிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே உம்மை ஆராதிக்கின்ற போது மகிமையான அனுபவங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வீராக. என்னென்ன விருப்பங்களோடு எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறார்களோ ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ள வழிகாட்ட வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். பலவீனர்களாக உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்க வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். வியாதிப்பட்டவர்களாக கண்ணீரோடு பாரத்தோடு கவலையோடு உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற போது அதற்குரிய நன்மையை இந்த ஆராதனையிலே பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். இந்த ஆராதனையில் இணைந்திருக்கும் அத்தனை மக்களுடைய உள்ளங்களையும் ஆண்டவர் ஒருமுகப்படுத்தும். உம்மை பாடுகின்ற போது, துதிக்கின்ற போது, உம்மை குறித்து தியானிக்கின்ற போது ஒவ்வொருவரோடும் நீர் பேச வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் நிறைவு மட்டும் உமது கிருபையினால் அனைவரையும் நிரப்ப வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து 15வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 15. போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும் என்கிற பாடலை அனைவரும் இணைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மாடவும் இந்த மா
போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் பாவம் போக்க ஆரினில் ஜென்மித்தார் பாடு பாட்டு பிராணதியாகமுமாகி பாலலோக வாசலை தீரந்தார் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருப பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:22-32 எபேசியர் 4:22 அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருப பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் ஒருமுறை கூட அன்போடு வாழ்த்துகின்றேன். கடந்த ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள்.
சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி சிலுவையிலே மரித்து
எல்லோரையும் மீட்டு கொண்டார். அந்த ஒரு விசுவாசத்துல இன்று நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறதான நாம் இழந்து போன சாயலை அவரிலே நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளிலும் இந்த உலகத்திலே நாம் செய்கின்ற தவறுகள் அல்லது நாம் செய்கின்ற பாவமான அனுபவங்கள் அல்லது நாம் வாழுகின்ற வாழ்வின் வழியாக மீண்டும் மீண்டும் இந்த இறை சாயலை இழந்து போகின்றவர்களாக இருக்கிறோம். ஆகவேதான் இங்கே பவுல் மிக அழகாக சொல்லுகிறார், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த உலகத்திலே வாழுகின்ற மனித சாயலை நாம் பெற்றுக் கொள்ளலாம், பலர் வாழ்வதை போல வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்யலாம், பலர் ட்ரெஸ் பண்ணுவதை போல ட்ரெஸ் பண்ணுவதற்கு நாம் முயற்சி செய்யலாம், அல்லது பலர் நடப்பதை போல நடப்பதற்கு நாம் முயற்சி செய்யலாம், அல்லது பலர் பேசுவதை போல பேசுவதற்கு நாம் முயற்சி செய்யலாம். அவர்களுடைய சாயலை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரலாம். ஆனால் இவைகள் அல்ல, நாம் தேவனுடைய சாயலை நமக்குள்ளே தரித்தவர்களாக இருக்கிற போது மட்டுமே அந்த ரட்சிப்பின் உன்னதமான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். தேவனுடைய சாயல் என்று சொல்லுகின்ற போது அவருடைய பண்புகளை ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்விலே தரித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவனுடைய சிந்தனைகளை ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவனுடைய பார்வை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வர வேண்டும். அப்போதுதான் தேவனுடைய சாயல் ஒவ்வொரு மனிதனிலும் வெளிப்படும் என்பதை திருமறை கற்றுத்தருகிறது. அப்படியானால் அந்த தேவனுடைய சாயலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்படி வெளிப்படுத்துவது அல்லது தரிப்பது என்பதை திருமறை நமக்கு கற்றுத்தருகின்ற போது எபேசியர் 5:22 முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு தேவனுடைய சாயலை மீண்டும் தரிக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது பாவம் களைந்த ஒரு வாழ்வை இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். பாவம் இல்லாத ஒரு வாழ்வை நாம் வாழ வேண்டும். எப்போது பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே கடந்து வருகிறதோ அவன் இறை சாயலை இழந்து போகின்றான், அவன் சபிக்கப்பட்டவனாக இந்த உலகத்திலே காணப்படுகிறான். ஆனால் இந்த பாவத்தை விட்டு அல்லது சாபத்திலிருந்து மீட்பு பெற வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு மனிதனும் பாவத்திற்கு விலக வேண்டும் என்பதை திருமறை நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படியானால் பாவம் என்றால் என்ன என்று சொல்லுகின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்புவது உண்டு. பாவம் என்று சொன்னால் கடவுள் விரும்பாததை செய்வதும் அவர் விரும்புவதை செய்யாததுமே பாவம். இறைவன் நம்மிலே எதை செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றாரோ அவைகளை நிறைவேற்றாமல் இருப்பதும் அவர் செய்யக்கூடாது என்பதை நாம் செய்வதுமே பாவமாக இந்த உலகத்திலே காட்சியளிக்கிறது. குறிப்பாக இந்த பாவம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்பதை திருமறை மிக அழகாக சொல்லுகின்றது. மத்தேயோ எழுதின நற்செய்த நூல் 15:19 இப்படி சொல்லுகிறது, பாவத்தின் இருப்பிடம் என்பது மனிதனுடைய இருதயமாக இருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மனித இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், கொலை பாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவு, பொய் சாட்சி இவைகளெல்லாம் புறப்பட்டு வருகிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய இருதயம் என்பது ஆண்டவருக்குரியது என்பதை இங்கே நாம் கற்றுக்கொள்ள முடியும். அப்படியானால் அந்த இருதயம் எப்போதும் பாவம் இல்லாத ஒரு இருதயமாக இருக்க வேண்டும். இருதயத்திற்குள்ளே பாவம் இருக்கின்ற போது நம்முடைய வெளிப்படையான வாழ்வு எப்படி இருந்தாலும் அந்த மனிதன் ஒரு பாவியாகவே இந்த உலகத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆகவே தான் எபேசியர் 4:25 அவர் சொல்லுகிறார், இந்த பாவம் என்பது அல்லது பாவத்திற்கு விலகி வாழ்வது என்பது முதலாவது பொய்யை களைந்து வாழுகின்ற வாழ்வு. அந்த பொய் என்பதை தூரமான ஒரு மனிதனிடத்திலே பேசுகின்ற ஒன்றாக அல்ல. அவர் சொல்லுகிறார், அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். தனக்கு அடுத்திருப்பவர்களோடு கூட பொய் பேசுகிறவர்களாக இந்த உலகத்திலே காணப்படுகிறோம். பொய்யை சொல்லி ஏமாற்றுகின்ற ஒரு உலகத்திலே காணப்படுகிறோம்.
ஒரு வார்த்தைக்கு ஒன்பது வார்த்தை பொய் பேசுகிறவர்களாக இந்த உலகத்திலே நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இங்கே திருமறை நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு செய்தி, பொய் பேசுதல் என்பது அது பாவமும் சாபமும் நிறைந்த ஒன்று. அதை விளக்குகின்ற போது பாவத்திலிருந்து விலகுகின்ற ஒரு அனுபவம் நமக்கு இங்கே தரப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்த திருமறை பகுதிகளை நாம் கற்றுக்கொள்ளுகின்ற போது, கோபத்தை களைதல், பிசாசுக்கு இடம் கொடாதபடி வாழ்தல், திருடுதல், இப்படிப்பட்ட காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதாக. அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு மனிதனானாலும் சரி, பாவத்திற்கு யார் யார் விலக்கப்படுகின்றார்களோ அல்லது பாவத்திற்கு விலகி தன்னுடைய இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுகின்றார்களோ அவர்கள் மட்டுமே தேவனுடைய சாயலை தரித்துக் கொள்ள முடியும் என்பதை இங்கே நாம் கண்டுகொள்ள முடிகிறோம். ஆதியாகமம் 39 அதிகாரத்தை நாம் படித்து பார்க்கின்ற போது யோசேப்பு நாம் அடிக்கடி சிந்திக்கின்ற ஒரு நிகழ்வு. யோசேப்பு குழிகளை போடப்பட்டான். அவன் ஒரு அடிமையாக விற்கப்பட்டவன், அடிமையாக வாங்கப்பட்டவன். ஒரு கீழ்நிலையிலிருந்து படிப்படியான உயர்வை அவன் பெற்றுக்கொண்டே இருக்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுகின்ற போது அவனை சுற்றிலும் பல போராட்டங்கள் இருந்தது, அவனை சுற்றிலும் பல நெருக்கங்கள் இருந்தது, அவனை சுற்றிலும் பல கடினங்கள் இருந்தது. அது மட்டுமல்ல, அநேகர் குறையை கண்டுபிடிப்பதற்கென்றே அவனுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு சூழலிலே தவறு செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் வந்தபோது, இச்சையிலே விழுவதற்கான ஒரு சூழல் வந்தபோதும் யோசேப்பு அந்த இடத்தை விட்டு அவன் நழுவி செல்லுவதை திருமறை நமக்கு கற்றுத்தருகிறது. ஆக இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே வார்த்தையிலே பாவம் இல்லாத ஒரு அனுபவம், அவனுடைய செயலிலே பாவம் இல்லாத ஒரு அனுபவம், அவனுடைய நினைவுகளிலே பாவம் இல்லாத ஒரு அனுபவம். ஒருவேளை பாவம் செய்யாமலேயே அவன் சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டாலும் கூட அது அவன் பாவத்தை செய்யவில்லை என்று சொல்லி நிரூபிக்கப்பட்ட போது அவன் ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்தை பெற்றுக் கொண்டான். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே அநேக நேரங்களிலே நாம் குற்றவாளியாக்கப்படலாம். அநேக நேரங்களிலே பாவம் செய்தவர்கள் என்று சொல்லுகின்ற குற்றச்சாட்டை உங்களுக்கு முன்பாக வைக்கலாம். பொறுத்திருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு அதற்குரிய மேன்மையான அனுபவத்தை உங்களுடைய வாழ்விலே கொடுக்கின்றவராக இருக்கிறாராக. இங்க யோசேப்பு பாவம் செய்வதற்கான பல வழிகள் அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டு அந்த பாவத்திலிருந்து விலகி உன்னதமான ஒரு அனுபவத்தை அவன் பெற்றுக் கொண்டான் என்பதை திருமறை கற்றுத்தருகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, தேவனுடைய சாயலை நாம் தரித்தவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய பாவங்களுக்கு விலக்கி பாதுகாக்கப்பட்டவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக எபேசியர் 4:24 வசனத்தினுடைய கடைசி பகுதி, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, பாவம் களைந்த ஒரு வாழ்வையும் புதுமையான ஒரு மனுஷனை தரித்துக் கொள்ளுகின்ற அனுபவத்தையும் தேவன் ஒவ்வொருவரிலும் எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். ஒரு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இரண்டு காரியங்களை இங்கே பவுல் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். அதிலே ஒன்று மெய்யான நீதி, இன்னொன்று பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, இந்த மெய்யான நீதி என்பதை பவுல் வெறுமையாக நீதி என்று சொல்லாமல் ஒரு அடைமொழியை சேர்த்து மெய்யான நீதி என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் இந்த உலகத்திலே பொய்யான நீதி இருக்கிறது, அநீதி இருக்கிறது என்பதை இங்கே திருமறையின் வழி நாம் கண்டுகொள்ள முடிகிறது. அப்படியானால் இந்த அநீதி நிறைந்த உலகத்திலே ஒவ்வொரு விசுவாசிகளும் நீதியோடு செயல்பட வேண்டும், நீதியோடு வாழ வேண்டும், நீதியோடு கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் இங்கே நாம் கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பண்பாக காணப்படுகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதர்களும் நீதியை நிறைவேற்றுகின்றவர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். காரணம் ஏன் தெரியுமா? நம்முடைய நீதியின் அரசர் கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அவர் நீதியின் அரசர் மட்டுமல்ல, நீதியின் பிறப்பிடமாக இருக்கிறார். அவரிடத்திலே முகதாட்சண்யம் என்பது இல்லை. ஒருவேளை நாம் நம்முடைய உறவுகளுக்கு நீதி செய்யலாம், அல்லது இந்த உலகத்திலே ஆஸ்தி ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்கு என்று நீதி செய்யலாம். இப்படிப்பட்ட நீதியானது குற்றம் செய்தவர்களை நீதி உள்ளவர்களாகவும், நீதி உள்ளவர்களை குற்றம் செய்தவர்களாகவும் இந்த உலகத்திலே வெளிக்காட்டுகிறது. ஆனால்
தேவனோ முகதாட்சிணியம் இல்லாதபடி நீதியை நிறைவேற்றுகின்றவராக இருக்கிறார். ஆதியாகமம் 7:1 நோவாவை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை தவிர எனக்கு முன்பாக நீதிமான் ஒருவனும் இல்லை என்று அங்கே குறிப்பிடுகிறார். ஆக அன்புக்குரியவர்களே, ஆதியாக புத்தகத்தை நாம் படித்து பார்க்கின்ற போது இந்த உலகத்திலே கடவுள் மனிதனை படைப்பின் மகுடமாக மனிதனை படைத்தார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இந்த உலகத்திலே நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லாரும் கெட்டு போனார்கள், வழிவிலகி சென்றார்கள், ஆண்டவரை மறுதளித்தார்கள், தன்னுடைய சுயமாக செயல்பட ஆரம்பித்தார்கள். ஆகையினாலே தான் ஒரு வெள்ளப்பெருக்கின் வழியாக இந்த உலகத்தை ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று விரும்பி ஒரு பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு இந்த உலகத்திலே கடந்து வருகிறது. அப்போது ஆண்டவர் பார்க்கின்ற போது நோவா மட்டுமே அங்கு நீதிமானாக காணப்பட்டார். ஆகையினாலே அவருடைய குடும்பமும் அந்த இடத்திலே பாதுகாக்கப்பட்டது. ஆக அன்புக்குரியவர்களே, நீதியை யார் யார் இந்த உலகத்திலே நிறைவேற்றப்படுகின்றார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே பாதுகாக்கப்படுகின்றார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்பதை திருமறை நமக்கு கற்றுத்தருகிறது. ஆக நீதி செய்கின்ற போது தேவன் ஒவ்வொருவரையும் கனப்படுத்துகின்றவராக இருக்கிறார். திருமறையிலே மிகச் சுருக்கமாக நாம் கற்றுக் கொள்ளுகின்ற போது, நீதி செய்கின்ற போது அவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நீதி செய்கிற போது அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த கேடும் வருவதில்லை என்பதை இந்த திருமறை நமக்கு கற்றுத்தருகிறது. நீதி செய்கிறவர்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஒருவேளை இந்த உலகத்தினுடைய கஷ்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஆனால் அவர்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவது இல்லை. நீதி செய்கிறவர்களின் சிரசின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்குகிறது. கர்த்தர் அவனை தாங்குகிறார். இந்த உலகம் அல்ல, உறவுகள் அல்ல, நண்பர்கள் அல்ல, இந்த உலகத்தினுடைய தீமைகளுக்கும் துன்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் வியாதிக்கும் தேவன் அவர்களை தாங்குகின்றவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நீதிமான்களை ஒருபோதும் பசியினால் வருந்து விடுகின்றவரும் அல்ல என்பதை இந்த திருமறை நமக்கு கற்றுத்தருகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, இந்த மெய்யான நீதியை யார் யார் இந்த உலகத்திலே நிறைவேற்றுகின்றார்களோ அவர்கள் எல்லோரையும் கர்த்த மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் உங்களுடைய வார்த்தையானாலும் சரி அல்லது செயலானாலும் சரி, நீங்கள் வேலை செய்கின்ற இடங்களில் ஆனாலும் சரி, ஒவ்வொரு நாளிலும் இந்த நீதியை நிறைவேற்றுவதற்கு முற்படுங்கள். ஆக அன்புக்குரியவர்களே, அந்த நீதியை மட்டும் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்று சொன்னால் எத்தனைத்தான் போராட்டங்கள் வந்தாலும் எதுவும் உங்களை அணுகாது என்பதை இந்த திருமறை மிக அழகாக நமக்கு கற்றுத்தருகிறது. அதே நேரத்தில் இன்னொரு காரியமும் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. இந்த பரிசுத்தமான ஒரு வாழ்வு வாழுகின்ற போது இறைவனுடைய சாயலை தரித்து ஒரு புதிய மனிதனாக இந்த உலகத்திலே நாம் வாழ முடியும். ஆக பரிசுத்தம் என்பது ஏதோ வெளிப்படையான ஒரு பரிசுத்தத்தை இந்த உலகத்திலே காட்டுவது அல்ல. நாங்கள் எல்லோரும் விசுவாசிகள் அல்லது நாங்கள் எல்லோரும் பரிசுத்தர்கள் என்று சொல்லி இந்த உலகத்திலே நம்மை வார்த்தையின் வழியாக வெளிப்படுத்துவது அல்ல. பரிசுத்தமான வாழ்வு நம்முடைய உள்ளத்திற்குள்ளிருந்து வெளிப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய வார்த்தையிலே, நம்முடைய செயலிலே, நம்முடைய சிந்தனையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். நம்முடைய பரிசுத்தமான அனுபவங்களை கண்டு மற்றவர்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சாட்சி பகரக்கூடிய அளவிற்கு நம்முடைய பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த திருமறை நமக்கு கற்றுத்தருகின்றது. ஆகவே இந்த பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை அது பிசாசனுடைய அனுபவங்கள் நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்கிறது. இந்த பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிற போது அங்கே பொய் இருக்கின்றது, கள்ளம் இருக்கின்றது, கபடு இருக்கின்றது, அங்கே திருட்டுத்தனம் இருக்கின்றது, அங்கே வெளிப்படைத்தன்மை இல்லாம இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இந்த ஒரு மனிதனுக்குள்ளே காணப்படுகிறது. காரணம் ஏன் தெரியுமா? பரிசுத்தம் இல்லாத ஒரு அனுபவத்தை அங்கே கண்டுகொள்ள முடிகிறோம். அன்புக்குரியவர்களே, யோபுவினுடைய சரித்திரத்தை நாம் படித்து பார்க்கின்ற போது சாத்தானானவன் பிசாசு இந்த யோபுவை அவன் சந்திக்கின்றான். மட்டுமல்ல, அவனை சோதிக்கின்றான். சோதிக்கின்ற போது எத்தனையோ சோதனைகள்
मरीत जीवन विश्वास आमेन।
கிறிஸ்துவில் அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபையின் ஆன்லைன் விபிஎஸ் கடந்த 21ஆம் தேதி முதல் 5 நாட்கள் மிக சிறப்பாக நடைபெற கர்த்தர் கிருபை செய்தார். தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். குறிப்பாக அந்த நிறைவு நிகழ்வுகள் நாளைய தினத்திலே 9 மணிக்கு நடைபெற இருக்கிறது. நீங்கள் அனைவரும் அதிலே பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். இந்த மிக சிறப்பான முறைமையிலே இந்த பணிவிடைகளை செய்த அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்திலே பிறந்த நாளை கொண்டாடுவோர் 26ஆம் தேதி இன்று மிஸ்டர் தினகர் ராஜா, 28ஆம் தேதி மிஸ்ஸிஸ் பெனாசிர் அருண் சார்ல்ஸ், மிஸ்ஸிஸ் ஜூனியா ஜெரின், மாஸ்டர் கேர் லியோன் லித்திக் பிரவீன், மிஸ் ஜினோ பேலின், 29ஆம் தேதி மிஸ்ஸிஸ் ஏஞ்சலின் விஜய், 30ஆம் தேதி மிஸ்ஸிஸ் பில்டா ஞான ரோஸ், ஜூலை மாதம் 2ஆம் தேதி மிஸ்டர் ராஜ்குமார், மாஸ்டர் ஜெரால்டு ஜோ ஆகியோர் இந்த வாரத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். திருச்சபையின் சார்பிலே இவர்களை வாழ்த்தி பாராட்டுகின்றேன். இந்த வாரத்திலே 26ஆம் தேதி இன்று மிஸ்டர் ஜோயல் சிங், மிஸ்ஸிஸ் ஜபலின் காட்சி இல்லற வாழ்விலே இணைந்து புதிய ஆண்டிலே பிரவேசிக்க இருக்கிறார்கள். அவர்களையும் திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துகின்றேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருகிற நாட்களிலே அனைவரோடும் தங்குவதாக. ஜெபிப்போம். அனைத்து நன்மைகளுக்கும் பிறப்பிடமாக இருக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாளை கொண்டாட ஆயத்தப்படுகிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகின்ற கர்த்தர், ஏற்ற ஏற்ற காலங்களிலே நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதித்து உமக்கு நன்றி. புதிய ஆண்டிலும் உம்முடைய கிருபை வழி நடத்துதல் கூட இருக்கட்டும். சரீர பிரகாரமான ஆத்மீக பிரகாரமான நன்மைகளை கொடுக்கும். உலக தீமைகளுக்கும் துன்பங்களுக்கும் விலக்கி பாதுகாத்து ஆண்டவருடைய கிருபைக்குள்ளே மறைக்கப்படுவதற்கும் உம்முடைய பாதுகாப்பிலே வளருவதற்கும் ஆண்டவர் கிருபை தாரம். ஆண்டவரே, இல்லற வாழ்விலே இணைந்து புதிய ஆண்டிலே பிரவேசிக்க இருக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்காக சுபிக்கிறோம். குடும்ப வாழ்விற்கு தலைவராக வீற்றிருக்கவும், தலைமுறை தலைமுறை நன்மையினால் வருகின்ற மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ளவும் கர்த்தர் அருள் தருவீராவே. குடும்ப வாழ்வில் எடுத்துக் கொள்ளுகிற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் வாய்க்க பண்ண வேண்டுமாய் சுபிக்கிறோம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொன்ன கர்த்தர், மேன்மையான அனுபவங்களை கொடுத்து தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிப்பீராவே. பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாட ஆயத்தப்படுகிற அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து மது கரத்துளை தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் இணைந்து 131ஆவது கீர்த்தனை பாடலை பாடுவோம். கீர்த்தனை பாடல் 131, இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தார் தொழுவோம் நாமும் என்கிற பாடலை அனைவரும் இணைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உத்தம மகிமை தீர சித்த நாமம்
மகிமைமிக்க நாமம் இது சத்திய விதேயமர முத்த நாமம் இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தார் தொழுவோம் நாமம் விண்ணவரும் கண்ணுடன் கொண்டாடும் நாமம் கடும் வேதாளம் கண்டு பயத்தோடும் நாமம் விண்ணவரும் கண்ணுடன் கொண்டாடும் நாமம் கடும் வேதாளம் கண்டு பயந்தோடும் நாமம் இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தார் தொழுவோம் நாமம் பட்சமூடன் ரட்சை செய்யும் உபதாரி தீய பாவ பிணி தவிர்க்கும் பரிகாரி பட்சமூடன் ரட்சை செய்யும் உபகாரி தீய பாவ பிணி தவிர்க்கும் பரிகாரி இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தார் தொழுவோம் நாமம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பல இடங்களிலே காணப்பட்டாலும் ஆராதனையிலே இணைகின்ற ஒரு வாய்ப்பை கத்த தந்தீர், உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய மகிமையும் வல்லமையும் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வேண்டுமாய் சொல்கிறோம். இந்த மாதத்தினுடைய நிறைவு நாட்களை அனைவருக்கும் ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொடுப்பீராகே. புதிய மாதத்தினுடைய நாட்கள் என்னவாய் அமையுமோ என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து புதிய மாதத்திலே இன்னும் பல நன்மைகளை பெற்றுக் கொள்ள கிருபை தாரும். இந்த மாதத்திற்குரிய கையின் பிரயாசங்களை நிறைவாக ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ள ஆண்டவர் அருள் செய்ய வேண்டுமாய் சொல்கிறோம். தொடர்ந்து கடமைகளை செய்வதற்குரிய சரீரபலன் சுகம் ஆரோக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கும். திருச்சபையின் எல்லா குடும்பங்களையும் ஆண்டவரே இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற அத்தனை மக்களையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். அனைவருடைய உள்ளங்களையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறேன். யார் யாருக்கு என்னென்ன தேவையோ எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்க வேண்டுமாய் சொல்கிறோம். வருகிற காலங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமையட்டும். இந்த உலகத்தினுடைய தீமைகளுக்கும் உலகத்தின் துன்பங்களுக்கும் விலக்கி பாதுகாரம் ஆண்டவரே. திருமறையிலே நாங்கள் கற்றுக்கொண்டதைப் போல பாவம் களைந்து பரிசுத்தமான அனுபவத்திலே வாழ்ந்து புதிய மனுஷரை தரித்துக் கொள்ளவும், இழந்து போன இறை சாயலை தரித்து உமக்கு பிரியமானவர்களாக வாழ ஆண்டவர் அனைவருக்கும் கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் கூட்டுறவும் உங்கள் அனைவரோடும் எப்போதும் தங்குவதாக, ஆமென்.